ஹாவ்லாக் கார் நிக்கோபார் தீவுகளில் 100 வாட் திறன் கொண்ட 2 பண்பலை வானொலி ஒலிபரப்பு நிலையம் தொடங்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயரில் உள்ள செல்லுலார் சிறைக்கு அமைச்சர் சென்று பார்வையிட்டார். குறிப்பாக விடுதலை போராட்ட வீரர் வீர் சாவர்கர் இருந்த அறை, பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கைதிகளுக்கு அளிக்கும் தண்டனை குறித்த விவரங்கள், சிறைச்சாலையின் 3 பிரிவுகள், வளாகத்தில் அமைந்துள்ள அணையா விளக்கு உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். பின்னர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட அமைச்சர் சிறைச்சாலையை நேரில் பார்வையிட்ட தமது அனுபவத்தை குறிப்பாக வெளியிட்டார். முன்னதாக செல்லுலார் சிறைச்சாலை முன்பு அமைந்துள்ள வீர் சாவர்கர் பூங்காவில் வீர் சாவர்கர், மோஹித் மொய்த்ரா, மோகன் கிஷோர் நாம்தாஸ், பாபா பான்சிங், மகாவீர் சிங், பண்டிட் ராம் ரக்கா பாலி, இந்து பூஷன் ராய் ஆகிய சுதந்திர போராட்ட வீரர்களின் திருவுருவச் சிலைகளுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரின் 120வது பிறந்த நாளையொட்டி அந்தமானில் அமைந்துள்ள காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து போர்ட்பிளேயரில் புருஷாவில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் துப்புரவு பணியாளர்களுடன் இணைந்து அமைச்சர் எல் முருகன் மதிய உணவு உண்டு மகிழ்ந்தார். பின்னர் போர்ட்பிளேயரில் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், சேவை, சிறந்த நிர்வாகம், ஏழைகள் நலன் என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய பிஜேபி அரசு கடந்த 8 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்தியாவின் சிறப்பான செயல்பாடுகளை உலகமே வியப்புடன் பார்ப்பதாக கூறிய அமைச்சர், ஹாவ்லாக் கார் நிக்கோபர் தீவுகளில் 100 வாட் திறன் கொண்ட 2 பண்பலை வானொலி ஒலிப்பு நிலையங்கள் தொடங்கப்பட உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த 8 ஆண்டுகளில் சிறந்ததொரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை மக்களினுடைய மேம்பாடு, நல்ல ஆட்சி, சேவை செய்வதை பிரதானமாக கொண்டு இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே நாம் இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய போர்ட் பிளேயர் மாநகராட்சியினுடைய பணியாளர்களாக இருக்கிறீர்கள். அந்த மாநகராட்சியில் வந்து 100% மேனுவல் ஸ்கேவஞ்சிங் ஒழிக்கப்பட்டதாக நம்மளுடைய இந்த நகராட்சியானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல் நம்மளுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அனைவருக்கும் வீட்டுக்கு தண்ணீர் திட்டம், அதே போல் இலவசமாக கேஸ் கனெக்ஷன் திட்டம், பிரைம் மினிஸ்டர் கரீப் கல்யாண் அன்னா யோஜனாக்கள், 5 கிலோ அரிசி கொடுக்கும் திட்டம், இப்படி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் பலன் பெறும் வகையில் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். போர்ட் பிளேர் தூர்தர்ஷனில் செய்தி பிரிவு தொடங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ஜங்லிகாட் துறைமுகம் சென்று பார்வையிட்ட எல் முருகன் ஆழ்கடலில் அதிக மீன்வளம் இருக்கும் இடத்தை கண்டறியும் படகை கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.